நம்ம வாய்க்குள்ள ஒரு ஊசி எடுத்து குத்தனா என்ன மாதிரி வலிக்குன்னு பல்லாஸ்பத்திரிக்கு போனவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ட்ரோமிடரி ஓட்டகங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஹம்ப் வச்சிருக்கக்கூடிய அரேபியன் ஓட்டகங்கள் 15 சென்டிமீட்டர் உள்ள 300 முட்கள் கொண்ட செடி தான் கேக்டஸ், அதாவது கள்ளி செடின்னு தமிழ்ல சொல்வோம். இவ்வளவு பெரிய முட்கள் கொண்ட இந்த கள்ளி செடிகளை ட்ரோமிடரி ஓட்டகங்கள் ரொம்பவே அசால்ட்டா சாப்பிடும். 300 முட்கள் இருக்கக்கூடிய இந்த செடியில அட்லீஸ்ட் ஒரு முழாவது ஓட்டகத்தோட வாய்ப்பகுதிக்குள்ள குத்துறது உறுதி. மிச்சம் இருக்கக்கூடிய 299 முட்களையும் இந்த ஓட்டகங்கள் எப்படி வாய்க்குள்ள குத்தாம சாப்பிடுதுன்னா, மனிதர்கள் பொதுவா உணவு மெல்லும் போது மேலும் கீழுமா தான் தாடை அசைப்போம். இந்த மாதிரி மேலும் கீழுமா மெல்றதுனால இகருக்குள்ள மீன் முள் மாதிரியான விஷயங்கள் ஈஸியா குத்திடும். ஆனா இந்த மாதிரி ஓட்டகங்கள் லெப்ட் அல்லது ரைட் டைரக்ஷன்ல தான் அதோட கீழ்த்தாடையை அசைச்சு சாப்பிடும். இந்த மாதிரி லெப்ட் அல்லது ரைட் டைரக்ஷன்ல தாடைகளை அசைக்கிறதுனால வர்டிகலா இருக்கக்கூடிய முட்கள் ஸ்லைட் ஆகி ஹரிசோண்டல் பொசிஷனுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம பேப்பிலே சொல்லக்கூடிய சின்ன கோன் ஷேப்புகள் ஒட்டகத்தோட வாய்க்குள்ள இருக்கும். இது உணவுகளை மென்னு சாப்பிடுறதுக்கு ஒட்டகத்துக்கு ஒரு வழிகாட்டியா செயல்படுது. இப்படி மெல்லக்கூடிய முறையையும் கோன் அமைப்புகளையும் பயன்படுத்தி ஒட்டகங்கள் முட்களை ஒட்டச்சு தின்னுடும். நன்றி.